குட் ஈவினிங் டீச்சர். வாமா ராதா, வந்த நேரமாச்சா? இல்ல இப்பதான் அரை மணி நேரம் ஆகுது. உள்ள வர்றதானே? கிளாஸ் எடுக்கும்போது தொந்தரவு செய்யலாமா? பாருங்க. ஐம் சாரி டீச்சர், மறுநாளே தரேன்னே. நாலு நாள் ஆயிடுச்சு. இல்ல இல்ல டீச்சர், மறுநாள் தரேன்னு சொன்னா போனேன். கடை மூடி இருந்துச்சு. சரி, இன்னைக்கும் போனேன். திருப்பி கடை மூடி இருந்துச்சு. எப்படியோ விசாரிச்சு அவன் வீட்டை கண்டுபிடிச்சேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணம் ரெண்டு நாள் ஆகும்னா. நான் என்ன விடுவேனா, அப்படியே கையோட இழுத்துட்டு வந்து கடைய திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்க பாருங்க. நல்லா இருக்கு. என்ன வேலை? ஏ, எது கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. 500. 500 ரூபாவா? 500 இல்ல, 500 போட்டு பாருங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல டீச்சர். சொல்லுமா. ஒண்ணு இல்ல. எங்கிட்ட சொல்றதுக்கு ஏன் தயங்குற? சொல்லு. நான் மனசார ஒருத்தரை விரும்புறேன். அவரும் என்ன விரும்புறாரு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர். கொஞ்சம் மொரட்டு சுபாவம் உள்ளவர். அவர் என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டாரு. இப்ப அவர் பெட்ல தான் இருக்காரு. அப்படியா? அடிச்சது யாரு? உங்க தம்பி பாண்டி. நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். இனிமே உங்க விஷயத்துல என் தம்பி தலையிடக்கூடாது, அவ்வளவுதானே? சொல்றேம்மா. போலாமா டீச்சர்? இதுக்கு முன்ன எங்க வேலை பாத்தீங்க? மேட்டுப்பாளையத்துல. இங்க இருந்து 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்ல? அதுக்கு முன்ன ஆரம்பத்துல இருந்து அங்கதான் இருக்கேன். உங்க சொந்த ஊரு? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான். கூட பிறந்தவங்க? நான் ஒருத்திதான். அம்மா இருந்து 10 வருஷம் ஆச்சு. அப்படியா? அடடா, பேசிக்கிட்டே வந்ததுல உங்க வீட்டுக்கு போறதுக்கு பதிலா எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல. சரி, ஒண்ணு செய்வோமா. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். சரி. வாங்க டீச்சர், உட்காருங்க. யாரு? நான் தான் டேடி பேசுறேன். அட, காலேஜ்ல இருந்து வந்துட்டியா? ம், நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காங்க. விருந்தாளியா? யாரு? வந்து தான் பாருங்களேன் டேடி. அப்பா வந்துருவாரு. இத பாத்துட்டு இருக்க, நான் இப்ப வந்துடுறேன். அதுதான்மா எனக்கும் தெரியல. வந்தவங்க திடீர்னு வந்துட்டீங்க? உட்காருமா. ஒரு முக்கியமான விஷயம், உடனே பார்த்தாகணும். ஆமா, வீட்டுல வேலைக்கார இருந்தானே, அவங்கிட்ட சொல்லிட்டு வந்தானே. சொல்லலையா? இல்லையே, மறந்திருப்பான். இந்த மாதிரி வேலைக்காரங்களை வச்சிருக்காரு பாருங்க. எங்க அப்பா சரியில்லை. சொல்லாம வந்ததுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அடுத்த தடவை வரும்போது ஒரு நாள் முழுக்க இருக்கணும். என்ன டீச்சர், நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீங்க எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? பாரு, எப்ப வரீங்க? இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும். ஓகே, கட்டாயமா வரணும். நான் வரட்டுங்களா?
மகன் கூட பார்க்க மாட்டேன், கொண்டு போட்டுருவ. வேற ஏதாவது விவகாரம் நடந்தது நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா தெரிஞ்சு போச்சு. அதனால மேல ரொம்ப கோவம், சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மா வேற கண்ணை கசக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை தான் எதுக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். காதல் விவகாரனாலே அப்படிதான்ப்பா. முதல்ல பெரியவங்க வந்து திட்டுவாங்க, கண்டிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். அப்போ என் காதலுக்கும் ஆதரவு இருக்குங்கிற சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்சி மாறவன் நான் இல்ல. என் ஆதரவு எப்பயுமே நியாயத்துக்கு தான். வரட்டுமா ஜமாய்? ஓகே.